தமிழகத்தில் உள்ள மன்னார் வளைகுடாவில் இரண்டு தீவுகள் முன்னரே மூழ்கிவிட்ட சூழலில் மேலும் ஒரு தீவு வேகமாக மூழ்கி வருவதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள் தீவுகள் மூழ்குவது வரை இருக்கும் ஒரு பேர ஆபத்துக்கான சமிகை என எச்சரிக்கிறார்கள் ஆய்வாளர்கள் மன்னார் வளைகுடாவின் செழுமை ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடல் பரப்பில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மன்னார் வளைகுடா பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கடல்வாழ் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடல்வாழ் உயிர்கோள காப்பமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இதன் விளம்பரம் என்னவெனில் பிரபாகரன் இந்த பகுதியில் நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கடல்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் அழிந்து வரும் இனமான கடல் பசு நூத்தி பதினேழு வகை பவளப்பாறைகள் பதினாலு வகை கடல் புற்களும் அடங்கும் என்கிறது தமிழக அரசின் சுழலியல் பிரச்சினைகளுக்கான மையம் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் சிங்கில் தீவு குறுசடை தீவு புள்ளிவாசல் தீவு பூமாரிச்சான் தீவு மனோலிப்புட்டி தீவு மனோலி தீவு முசல் தீவு முள்ளித்தீவு வாழைத்தீவு தலையாரி தீவு பூவரசன்பட்டி தீவு அப்பா தீவு வான் தீவு காஸ்வாரா தீவு காரைச்சல்லி தீவு விலங்குச்சல்லி தீவு உப்புத்தன்னி தீவு புழுவினி சல்லி தீவு நல்லத்தண்ணி தீவு ஆனையப்பர் தீவு வாலிமுனை தீவு என இருபத்தி ஓர் தீவுகள் உள்ளன இதில் தூத்துக்குடி குழுவில் நாலு தீவுகளும் வேம்பார் குழுவில் மூணு தீவுகளும் கீழக்கரை மற்றும் மண்டபம் குழுவில் தலா ஏழு தீவுகளும் அமைந்துள்ளன இது போன்ற வீடியோகளை கண்டுகளிக்கு அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்